வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டினியூவாக ஆன்சர் கொடுத்துட்டுருக்கிறேன். நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். லேஷ் மேனன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்துருக்குது. ஹாய் சார், I want to swing trading, but there are a lot of stocks in the market. How to get breakout stocks from the, how to filter, how to get it? அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது பிரேக்அவுட் ஸ்டாக்குன்னு பொறுத்தவரையும் பிரேக்அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டுக்குமே வந்து அது பிரேக்அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். லைக் அந்த சம் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து வால்யூம், இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் இந்தந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ வால்யூம் நடந்திருக்குது, இது வந்து ரீசெண்ட்டு ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது, 20 டேஸ் ஹை, 1 மந்த்து ஹை, 3 மந்த்து ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு அந்த லெவல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இண்டிகேட்டரில் வந்து இண்டிகேட் பண்ணும். பட் சம் அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனலிஸ்ட், சம் அட்வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்ன மாதிரி வச்சுக்காங்களேன், நான் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லைக் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஸ்டாக் வந்து கோத்ரூ பண்ணுவேன் வீக்கெண்டில். ஒவ்வொரு ஸ்டாக்கோடைய சார்ட் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் வந்து நல்ல ஸ்டாக் எது அப்படின்ட்டு அதை வந்து நோட் பண்ணி, நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல பிலீவ் பண்ணுற ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணிவிட்டு அதை நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அது மாதிரி எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து புனிதா ஜெய் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ, இந்த ரெண்டு இண்டிகேட்டரில் எது பெஸ்ட்னு கேட்டுக்கிறாரு. நான் வந்து ரெண்டையுமே பார்ப்பேன், ஸ்டொகாஸ்டிக்கும் பார்ப்பேன், ஆர்எஸ்ஐயும் பார்ப்பேன். ஆர்எஸ்ஐ வந்து பொசிஷனலுக்கு பார்ப்பேன், ஸ்டொகாஸ்டிக் வந்து மோஸ்ட்லி வந்து இன்ட்ராடேக்கு பார்ப்பேன், அதுக்கப்புறமா வந்து போலிங்கர் பேண்ட் பார்ப்பேன், அதுக்கப்புறமா லைக் வால்யூம் பார்ப்பேன். ஸோ வேப் இது எல்லாமே பார்த்துட்டு தான் நான் மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஸ்டொகாஸ்டிக்கும் பாருங்க, ஆர்எஸ்ஐயும் பாருங்க. ஓகே, அதுக்கடுத்த வந்து ஸ்ரீதீர் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. சார், மியூச்சுவல் ஃபண்டில் நான் 5000 எஸ்ஐபி போட்டு வரேன். ஸ்மால் கேப்பில் 2000, மிட் கேப்பில் 2000, லார்ஜ் கேப்பில் 1000, இன்னும் 5000 சேர்த்து எம்எஃப்ல மந்த்லி எஸ்ஐபி போடலாமா திங்க் பண்ணுறேன், சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, இந்த தலையும் தெரியாத காலும் தெரியாதவன் நடுவில் வந்து நான் வந்து இதில் வாங்கட்டுமா, இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா, என்னென்ன ஐடியா கொடுக்குறது, இவருடைய கோல் என்ன, இவருடைய டார்கெட் எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணுறதா தான் பண்ணுவேன். சப்போஸ் இவருக்கு வந்து ஒரு 55 வயசு 60 வயசு அப்படின்னா ஓகே, நீங்கள் இதுலேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கமே. இல்லை இவருக்கு வந்து ஒரு 35 வயசு 40 வயசு அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான கொஷின், லைக் ஒரு ஃபுல் பாடியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்த வந்து சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது. மை ஏஜ் 38, ஃபாதர் ஆஃப் 2 கேர்ள் சைல்டு, ஐ ஆம் பிளானிங் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு போட்டுருக்குது. அதாவது லார்ஜ் கேப்பில் 40%, மிட் கேப்பில் 20%, ஸ்மால் கேப் 20%, ஃப்ளெக்ஸி கேப் 20%, கோல்டு பீஸ் இதெல்லாம் அந்த அலகேஷன்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நல்ல வேலை அவர் வந்து வயசு மென்ஷன் பண்ணிக்கிறாரு, 38 வயசுன்னு. ஸோ உங்களுடைய கேர்ள் சைல்டுக்கு என்ன ஏஜுங்கிறத மென்ஷன் பண்ணல. அவருக்கு 38 அப்படின்னா அந்த கேர்ள் சைல்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இல்லைன்னா 12 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸுக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்படிங்கிறனால லார்ஜ் கேப்பில் 40% போட்டுக்கிறாரு, மிட் கேப்பில் 20, ஸ்மால் கேப்பில் 20, ஃப்ளெக்ஸி கேப்பில் 20 போட்டுக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து மிட் கேப்பில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்மால் கேப்லேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததான் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஓகே, அதுக்கடுத்ததான் வந்து 2 கேர்ள் சைல்டு அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கோல்டு பீஸில் இன்னமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற என்னுடைய சஜஷன். பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக எந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஇ என்ன இருக்குது, இபிஎஸ் என்ன, அவங்களுடைய ஆர்ஓஐ என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன,
இது எல்லாமே வந்து பார்த்தா தான் வந்து ஸ்ட்ராங்காக அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்கிட்ட அதிகமான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கணும், ஓகேங்களா? இல்லை அவர் கம்மியாக வச்சுட்டு வெளியே வந்து ரீட்டைல் நிறையா வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்காது. ஸோ ப்ரொமோட்டர்கிட்ட அதிகமான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கணும். அதே டைமில் வந்து ப்ரொமோட்டர் வந்து பிளிச் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ட்ரேடர் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. கடந்த 5 வருஷமாக ட்ரேடிங் பண்ணுறேன், டோட்டலாக 7 lakh லாஸ் பட் ஃப்ரம் 2024 ஐ ஸ்டாப்டு ட்ரேடிங், ஐ ஃபீல் பெட்டர் நவ் பட் டெய்லி ஐ வாட்ச் மார்க்கெட், வாட் இஸ் யுவர் சஜஷன், ஷால் ஐ என்டர் அகைன் ஆர் பெட்டர் டு ஸ்டே ஹாவே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 2024 மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறீங்க. இந்த 7 மாதத்தில் வந்து மார்க்கெட்டு எங்கேயோ போயிடுச்சு, நீங்கள் எந்த ஒரு குப்பையை வாங்கி போட்டிருந்தாலும் இன்றைக்கி ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பெட்டராகவே இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து மதன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. சார், ஃப்ரைடே 21 June மார்க்கெட்டு F1 50,000 லாஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த லாஸை கேரி ஃபார்வேர்ட் பண்ணணும், எப்போக்குள்ள ஆடிட்டர்கிட்ட லாஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நீங்கள் ஒரு நாளில் பண்ண லாஸ்லாம் நீங்கள் இப்போ ஆடிட்டர் போய் ஃபைல் பண்ண தேவையில்ல. இந்த ஃபினான்ஸ் இயர் எண்டிங் எப்போ? நெக்ஸ்ட்டு, அதாவது 2025 ஏப்ரல். அப்போ வந்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் நெட்டாக என்ன வந்திருக்குது, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா, நெட்டாக வந்து ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்னா ஓகே, அதுக்கு உண்டான என்ன டேக்ஸ் அப்படின்னு உங்கள் ஆடிட்டர் கேளுங்க. இல்லை நெட்டாக வந்து லாஸ் தான் வந்திருக்குது அப்படின்னா அந்த லாஸை வந்து கணக்கில் காட்டுங்க. அப்படின்னா தான் அது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்சியலில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆன லாஸை வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் கணக்கில் காட்டியிருக்கணும், ட்ரேடிங்கில் எனக்கு நெட்டாக இந்த நிதி ஆண்டில் இவ்வளோ நஷ்டம் வந்திருக்குது அப்படின்ட்டு கணக்கில் காட்டியிருந்தால் மட்டுமே அது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு கேரி ஃபார்வேர்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் அது வந்து கேரி ஃபார்வேர்டு ஆகாது. ஓகே, அதுக்கடுத்து வந்து கார்பரேட் ரிசல்ட் இல்லைன்னா கார்பரேட் ஆக்ஷன், டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், எக்ஸட்ரா, அந்த டைமில் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறது ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது கார்பரேட் ரிசல்ட்டு, டிவிடெண்டு, இந்த மாதிரியான டைமில் வந்து ஸ்விங் ட்ரேட் எடுக்காதீங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாப்லஸ்ஸு ஹிட் ஆகிடும், ஒன்றே டார்கெட்டும் போகும். அதனால் வந்து கார்பரேட் ரிசல்ட் வரும்போது ஸ்டாக் வந்து எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து அந்த ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபர்தராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து வந்து வினோத்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. வணக்கசாமி, எனது போர்ட்ஃபோலியோ 40% குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அலகேஷன் செய்திருக்கிறேன், 60% லாபத்தில் இருக்கிறது. தற்போது செபி ஃப்ரண்ட் ரன்னிங் இஷ்யூ சென்று கொண்டிருக்கிறது, இப்போது என்ன செய்ய வேண்டும்? எஸ்ஐபி தொடரலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கிறாரு. அதுவும் இல்லை இன்னொன்று சொல்லி பாருங்க, உங்களை தவிர வேறு யாரும் எனக்கு தெளிவாக கூற முடியாது, கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் தெய்வமே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஏங்க தெய்வம்லாம் பேசுகிறேங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? பிரதர்னு சொல்லிடுங்க. ஓகே, குவான்ட் ஃபண்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னிங் கேஸ். அதில் இருக்கிற சிஇஓ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிக்கிட்டார். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த ஸ்டாக் பை பண்ணும்போது இவர் சப்ளை பண்ணிட்டார், ஓகேங்களா? அதுதான் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, ஓகேங்களா? அந்த தனிப்பட்ட நபர் இன்சைடர் ட்ரேட் பண்ணிருக்கிறாரு. இது வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு சம் பெனல்ட்டிலாம் போடுவாங்க, இல்லை அப்படின்னா அவர் சிஇஓ வந்து ட்ராப் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க தேவையில்லை. அவங்க வந்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்கேம் நடந்திருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து அது வந்து இஷ்யூ. அதர்வைஸ் இது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. நீங்க உங்களுடைய எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து கதீர் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து வந்திருக்குது. சார், கேன் ஐ பர்ச்சேஸ் அன்லிஸ்டட் ஐபிஓ, வாட் ஆர் த கைடன்ஸ் பிஃபோர் பர்ச்சேஸ் இட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு.
அன்லிஸ்டட் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எந்த கம்பெனி வாங்குறீங்களோ அந்த கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரார் கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் வச்சுக்கணும். லைக் இப்போ வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ரிஜிஸ்ட்ரார் யார் அப்படின்ட்டு உங்களுடைய புரோக்கர்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரார் மூலமா வந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து டிடிஓ அவங்க எந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை அனுப்பும்போது சம் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் நம்பர் இதெல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும். பட் அன்லிஸ்டட் ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நீங்கள் 100 ஷேர் 200 ஷேர்லாம் வாங்க முடியாது, அதுக்குன்னு ஒரு சம் குவான்டிட்டி இருக்குது. லைக் டீப்பாக எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன், 3 லேக்ஸ் இல்லைனா 4 லேக்ஸ் மினிமம் 4 லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ சிஎஸ்கே ஷேர்ஸோடைய ரேட் வந்து ஒரு 100 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்போ 4000 குவான்டிட்டி நீங்கள் வந்து பை பண்ணும் 4 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், சிஎஸ்கேவோட ரேட் நான் சொல்ல கிடையாது ஓகேங்களா. ஓகே அதுக்கடுத்தது வந்து வெற்றிவேல் சிவம் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. வணக்கம் ஐயா, சில செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸ் அவங்களுடைய ஏஜென்சிகள் மூலமாக செக்யூரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறார்கள், அதன் மூலம் பிளாக் மார்க்கெட் அப்பர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் ஹை ப்ராஃபிட் அடையலாம் என்கிறார்கள், இது சாத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தனிநபர் இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்காங்க. சத்தியமாக அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஒரு ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் எப்படி போய் பை பண்ணுவீங்க? அது அது உங்களை வந்து ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஆப்பு இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்டு இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுறோம், உங்களை வந்து பிளாக் டீலில் வந்து உங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம் அப்படின்லாம் நிறைய வந்து வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து ஸ்கேம்ஸ்டர்ஸ். அந்த ஸ்கேம் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சம் ப்ரூஃப்லாம் கட்டுவாங்க, நாங்கள் பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சம் ப்ரூஃப்லாம் கட்டுவாங்க, அது எல்லாமே வந்து ஃபேக்கு ஓகேங்களா. ஸோ அப்பர் சர்க்கியூட்டு லோவர் சர்க்கியூட் இருக்கிற ஸ்டாக் வந்து நீங்கள் அந்த அப்பர் சர்க்கியூட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் மார்க்கெட்லேயே போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டேல தெரியும், அதில் ட்ரேட் ஆகுதா இல்லையாங்கிறது நீங்கள் அந்த டெப்த்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன், நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.